சென்னையில் மழை. டிசம்பர் 1, 2015. சென்னையில் மழை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கனமான மழையை சென்னை மற்றும் சுற்றுப்புறம் மீண்டும் சந்தித்தது என்ற செய்தி நம் காதுகளில் பாய்ந்து உள்ளத்தை உருக வைத்தது. இன்று மட்டுமா, அதற்கு முன் ஒரு வாரம், பின் ஒரு வாரம் என்று மழை கொட்டி தீர்த்தது. ஏ மழையே, ஏன் இப்படி பெய்து எங்களது சென்னை நகரத்தை நரகமாக காட்சியளிக்க செய்தாய் என்று வருத்தத்துடன் கேட்டோம். அந்த மழை கூறிய பதிலை உங்களுக்கு இங்கே பட்டியலிட்டு சொல்கிறோம். நீங்களும் அதை கேட்டு எது சரி எது தவறு என்று பகுத்தறிந்து கொள்ளுங்கள். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் மழை எப்படி வருகிறது, அது எங்கே இருந்து உற்பத்தியாகிறது என்றுதானே. அப்படி இருக்க பிறகு நான் ஏன் மில்லிமீட்டர் கணக்கில் பெய்யாமல் இப்படி சென்டிமீட்டர் கணக்கில் பெய்தேன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாமா? குளோபல் வார்மிங் என்பது ஒரு முக்கிய காரணம் என்று இப்பொழுதாவது புரிந்து கொண்டால் சரி. இது மட்டுமா, வேறு சில பல காரணங்கள் உண்டு, அதனை நான் மற்றொரு சமயம் கூறுகிறேன் என்று மழை தான் பெய்த காரணத்தை கூறியபடி தன் விளக்கத்தை துவங்கியது. மனிதா, உன் வாழ்வாதாரத்திற்காக நான் பொழிந்தேன், ஆனால் நீயோ என்னை வீணாக கடலில் கொண்டு சேர்த்தாய். அப்படி கடலில் கொண்டு போய் ஒழுங்காக சேர்த்தாயா? இல்லையே. நான் போகும் பாதையெல்லாம் மேடாக்கி வீடு கட்டி சீரான பாதையை குறுக்கியும் வளைத்தும் உடைத்தும் என்னை சென்னை நகரமெங்கும் நிரம்ப வைத்தாய். நீ செய்த பாவத்திற்கு இப்பொழுது நான் குற்றவாளி ஆனேன். மழை வேண்டும், மழை வேண்டும் உன் வேண்டுதலுக்காக வந்த என்னை குழப்பத்தில் ஆளாக்கி இப்பொழுது மழை வேண்டாம், மழை வேண்டாம் என்று வேண்டுகிறாய். நிதானம் இழந்தவன் இப்பொழுது நீயா நானா? என்னால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற வருபவர்களை திசை திருப்ப நல்லது செய்கிறோம் என்று தப்பாக புரிந்து கொண்டு உபயோகிக்கப்படும் வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாக்களால் காப்பாற்ற வரும் அன்பு உள்ளங்கள் வேதனைப்பட வைத்தது நான் செய்த தவறா? இல்லையே. இந்த சோஷியல் மீடியாக்களால் காலதாமதமும் வீண் வதந்தியும் அதனால் மக்களிடையே பீதியும் வளர்ந்தது தானே மிச்சம். ஒன்று மட்டும் உறுதி, என்னால் நீங்கள் கற்ற பாடம் இனி சோஷியல் மீடியாக்களை தகுந்த விசாரணையின்றி வதந்தி பரப்பும் சாதனமாக உபயோகிக்க மாட்டோம் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நான் சென்ற பாதையெல்லாம் குப்பை கூடமாக மாறியது என்ன, நான் செய்த தவறா? நான் வந்துவிட்டு சென்றால் சாலைகள் பல பலவென்று தானே இருக்க வேண்டும், ஆனால் குப்பை போடும் தளங்களாக மாற்றியது நான் செய்த தவறா என்ன? மாடி கட்டிடத்தில் வாழும் நான் தான் வல்லவன், மற்றவன் எல்லாம் என் கீழே என்று இருமாப்பாய் இருந்தவனை என்னால் மாற்ற முடிந்தது. உண்மையான மனிதநேயம் எது என்று பாதிக்கப்பட்டவன் அறிந்து கொள்ள என்னால் முடிந்தது. நான் வாங்கிய காரும் ஸ்கூட்டரும் எனக்கு உதவவில்லை. நான் வங்கியில் வைத்த பணமும் என் சட்டை பாக்கெட்டில் உள்ள பணமும் எனக்கு உதவவில்லை. நான் வாங்கிய வீடே எனக்கு உதவவில்லை. ஆனால் அன்பு உள்ளம் படைத்த மனிதர்களால் நான் இப்பொழுது பிழைத்தேன் என்று நெகிழ வைத்த என்னை நீ வெறுக்கிறாய். இது என்ன நியாயம் என்று கூறிய மழைக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்?